ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புகுந்த வீடு சேனல். நான் உங்கள் நிவேதா. இன்றைக்கி ஒரு சூப்பரான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் மேபி அபார்ஷன் ஆகக்கூட சான்சஸ் இருக்குது. ஸோ முன்கூட்டியே வந்து ஒரு சில விஷயங்களை செஞ்சால் நம்ம அபார்ஷனை தடுக்கலான்றதை வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது மிஸ்கரேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன இது ஃபாலோ பண்ணுன்றதை சிம்பிளாக சொன்ன இந்த விஷயந்தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அட் தி சேம் டைம் என் ஃபோன் நம்பர் வேணும்னு கேட்குறீங்க. என் ஃபோன் நம்பர் வேணும்னா ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தரேன், அந்த நம்பருக்கு ஃபோன்பேவோ ஜிபேவோ 59 ரூபா கொடுத்து பே பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களை யாரையுமே நான் கம்பல் பண்ணலை, கட்டாயம் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கன்னு. ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களோட சில மைண்ட் அளவில் நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களோட டவுட்ஸ், ஸ்ட்ரெஸ் எல்லாமே நீங்கள் ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்புகிறப்ப நான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் பீரியட் டேட்டில் கரெக்டாக ஸ்பாட்டிங் ஆகும். ஸ்பாட்டிங்னா அதுவும் பிளட்டு தான், அதாவது ப்ளீடிங் ஆகும். அந்த ப்ளீடிங் வந்து ஒரு சில ட்ராப்ஸ் யூரின் போகிறப்ப வந்தால் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இருந்தாலும் ஒரு ஆஃப் பேடு வைக்கிற அளவு இதானாலே வந்து அதுவும் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் தான். ஆனாலும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரே விஷயம், உடனே ஹாஸ்பிட்டல் போகணும். எதனால் நான் ஹாஸ்பிட்டல் போக சொல்கிறேன் அப்படின்னா இம்ப்ளான்டேஷன் தானே, அதனால் ஏன் ஹாஸ்பிட்டல் போகணும். அதாவது இம்ப்ளான்டேஷன் கரு பதியறதுன்னு அர்த்தம். கரு பதியறதுனால தான் அந்த ஸ்பாட்டிங்கும் ப்ளீடிங்கும் வருது. அதாவது ஒரு சில டிராப் வந்து நீங்கள் யூரின் போகிறப்ப வரதுக்கான காரணம் அதுதான். ஒரு சில டிராப்ஸ் நீங்கள் ஒரு டைம் பார்த்தா நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகணுன்ற நெசரியே கிடையாது. இருந்தாலும் உங்களோட பேண்டீஸ்லேயோ இல்லை பேடு வைக்கிற அளவு ஒரு ஆஃப் அளவு வந்து வந்துருச்சு, பிளட் இருக்குது அப்படின்னாலே நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டல் போயிடணும். உங்களுக்கு இது நாள் தள்ளி போனாலும், 40 நாளுக்குள்ளே இருந்தாலும் சரி, 30 நாளுக்குள்ளே உங்களுக்கு ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் இருந்தாலும் இது மாதிரி இருந்தால் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகணும். ஹாஸ்பிட்டல் போகிறனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, உடனே ப்ரொஜெக்ட்ரான் இன்ஜெக்ஷன் தருவாங்க. அந்த இன்ஜெக்ஷன் போடுறதுனால வந்து உங்களுக்கு ப்ளீடிங் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும், உங்கள் பேபி சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேப்லெட் தருவாங்க, ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட்டுன்னு சொல்லிட்டு. அந்த டேப்லெட்ஸும் உங்கள் பேபி சேவ் ஆகிறதுக்கு தான். ஃபோலிக் ஆசிட்ஸ் டேப்லெட்ஸ் தருவாங்க. ஒரு சில பேர் வந்து ப்ளீடிங் ஆஃப் பேடு நனையிற அளவுலாம் இருந்தது அப்படின்னா உடனே வந்து அந்த மாத்திரையை வந்து வெஜினால் வச்சிக்கிற மாதிரி வந்து மாத்திரையை தருவாங்க. அது வந்து ஒரு இமீடியட்டாக உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் எடுக்கும். ஸோ உங்கள் பேபி சேவ் ஆகும். இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு செய்யக்கூடியது. இதனால் வந்து உங்கள் அபார்ஷனை தடுக்கலாம். என்னோட கேர்ள் பேபிக்கு இப்படி தான் இருந்துச்சு. நான் உடனே ஹாஸ்பிட்டல் போய் இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணனால எனக்கு பார்த்தீங்கன்னா நான் 3 பேடு மாற்றினேன். நீங்கள் நம்ப கூட மாட்டீங்க, நான் 3 பேடு கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரே நாள்லையே நான் அவ்வளோதான் ஆச்சு, எனக்கு வந்து ப்ரெக்னென்ட் பாசிட்டிவ்னு வந்தோம், எனக்கு வந்து ப்ளீடிங் ஆகவும் கண்டிப்பாக அவ்வளோதான ஆட்டுக்குன்னு சொல்லி நினச்சேன். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு எனக்கு குழந்தை நல்லாவே இருக்குது அப்படின்றது. அதுக்கப்புறம் அவங்களும் ஸ்டெப்ஸ் எடுக்க என்னோடய பேபியும் சேவ் ஆகிட்டாங்க. இந்த போல் நீங்களும் வந்து பேபியை சேவ் பண்ணிக்கோங்கன்றதுக்கு தான் இந்த அவேர்னஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நாள் தள்ளி போய் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் வரும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது, லேட்டாக ஹாஸ்பிட்டல் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் நினச்சிருப்பீங்க. அது எதனால் உங்களுக்கு அந்த மைண்ட் செட் வருதுன்றது எனக்கு தெரில. ஒருவேளை வீட்டில் பெரியவங்க சொல்லுவாங்க, ஒரு 60 டேஸ்க்கு மேலே போனால் தான், ஒரு மாதம் 1.5 மாதம் கழித்து போனால் தான் வந்து பேபி இருக்கா இல்லையான்றது வந்து தெளிவாக தெரியும், இப்போ போனால் குழந்தை தெரியாது அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்குது. அது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம். நீங்கள் வந்து கிட்டு செக் பண்ணுறீங்களா, 40 நாள் 45 நாளில் கிட் செக் பண்ணுவாங்க. 41வது நாள்லேருந்து நீங்கள் எப்போ வேணுமாலும் கிட் செக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி செக் பண்ணாலும் நெகட்டிவ் தான் வரும். ஸோ நீங்கள் செக் பண்ணாதீங்க. 41வது நாள்லேருந்து 45 நாளுக்குள்ளே செக் பண்ணுங்கள், கண்டிப்பாக பாசிட்டிவ் வரும். பாசிட்டிவ் வந்துதா அன்றைக்கே நல்ல நாளாக பாருங்கள், நல்ல நாளில் தான் நீங்கள் செக் பண்ணுவீங்க. அன்றைக்கே நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போயிடுங்க. பேபி இது மாதிரி பார்த்தோம் பாசிட்டிவ் வருது, அதான் அடுத்த செக்கப் எடுக்கலாம்னு சொல்லி வந்தோன்னே அவங்க ஃபோலிக் ஆசிட்ஸ் டேப்லெட்ஸ் ஃபார் த ட்ரீட்மெண்ட்டை எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து மேபி உங்கள் குழந்தைக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் முன்னாடியே வரப்போகிறதுனா கூட இந்த ஃபோலிக் ஆசிட்ஸ் டேப்லெட்ஸ் பாதுகாக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சில பேருக்கு ஹார்ட் பீட் ரேட் வரலை, அதனால் வந்து 1 வாரம் கழித்து வாங்கன்றிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, ராங்காக போகிற விஷயத்தை முன்கூடியே தடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறதுனால. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து பீட்டா ஹச்சிசிஜி டெஸ்ட் எடுப்பீங்க.
இந்த பீட்டா ஹச்சிசிஜியோட லெவல் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு வாட்டி செக் பண்ணுறப்ப அதிகரிக்கணும், அடுத்த நாள் செக் பண்ணுறப்ப அதிகரிக்கும். ஸோ ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு வந்து ஒவ்வொரு பாயிண்ட் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டுன்னு இல்லை ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் அதிகமாகணும். ஸோ பிலோ 5 இருந்ததுன்னா அது வந்து நீங்கள் நெகட்டிவ் தான், பேபி இல்லைன்னு அர்த்தம். 5க்கு மேலே இருந்தால் தான் வந்து அது பாசிட்டிவ். ஸோ நீங்கள் அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வந்து நீங்கள் 5, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 8, அடுத்த நாள் 15 அப்படின்னு கூடிக்கிட்டே போணுச்சுன்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. திடீர்னு ஹச்சிசிஜி லெவல் கம்மியாயிடுச்சு அப்படின்னா அது வந்து ஒரு அபார்ஷனுக்கான ஒரு அறிகுறி தான். நீங்கள் அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா உடனே அவங்க ஹார்மோனல் இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அந்த ஹச்சிசிஜி ஹார்மோன் ரிஃப்ளெக்ஷன் அதிகமாகிறதுக்கு ஹார்மோனல் இன்ஜெக்ஷன் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஹார்மோனல் இன்ஜெக்ஷன் போடுறதுனால உங்களுக்கு ஹச்சிசிஜி பீட்டா லெவல் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகும். அதாவது உங்கள் ஹார்மோன் மெயின்டெனன்ஸ் கரெக்டாக மெயின்டைன் ஆகும், அதனால் உங்கள் பேபியை சேவ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ்லாம் இருக்கும், இருந்தாலும் வந்து ரொம்ப வெஜினா பெயினாக இருக்கும், ரொம்ப வெஜினா பெயினாக இருக்குது. 40 நாள் ஆச்சு 45 நாள் ஆச்சு, கார்டில் செக்கும் பண்ணிட்டீங்க, பாசிட்டிவ்னு வந்துருச்சு, ஹாஸ்பிட்டலும் போயிட்டு வந்துட்டீங்க, எல்லாமே பண்ணி முடிச்சிட்டிங்க, இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக வெஜினா பெயினாக இருந்தால் அது வந்து ஒரு நெகட்டிவான அறிகுறி தான். ஆரம்பத்தில் வந்து ரொம்ப பெயினாக இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் போகிறது ரொம்பவே நல்லது. ஒரு சில பேருக்கு வந்து பிளட்டு சர்க்குலேஷன் அதிகமாக இருக்கிறனால கூட அந்த பெயின் வரும். ஸோ நீங்கள் பயப்படவும் வேண்டியதில்லை, இருந்தாலும் ஒரு வாரத்தை நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து வேறு என்னென்னா தலை குளிப்பாங்க சில பேர், ஹெட் பாத் பண்ணலான்னு சொல்லி பண்ணுவாங்க. கரெக்டாக நாள் தள்ளி போய் ஒரு 4 நாளில் பண்ணிடுவாங்க. ஸோ ஹெட் பாத் பண்ணனால உடம்பு வந்து உஷ்ணம் குறைஞ்சி உங்களுக்கு ப்ளீட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து நீங்கள் தலை குளிக்கவே கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான்வெஜ் அறவே ஒதுக்கிடுங்க. எவ்வளோ நாளைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மாதம் கணக்கு வச்சுக்கோங்க. 1.5 மாதம் வந்து 2 மாதம் வரைக்கும் எந்த ஒரு நான்வெஜ், நீ மட்டன் சாப்பிட்டா நல்லது, ஃபிஷ் சாப்பிட்டா, அதெல்லாம் எதையுமே வேணாம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட சஜஷன் தான் நான் சொல்கிறேன், ஒரு 1.5 மாதம் நான்வெஜ் ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணிடுங்க. பேபி நல்லா இருக்குது, ஒரு நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு 50 நாள் 60 நாள் ஆகும் பாருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நான்வெஜ் ஸ்டார்ட் பண்ணுங்க. முடிஞ்சளவு சிக்கன் அவாய்ட் பண்ணிக்கோங்க, நாட்டுக்கோழிலாம் சாப்பிட்லாம், அதுவும் 1.5 மாதம் வரைக்கும் அறவே ஒதுக்கிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ட்ராவல் முழுசாக ஒதுக்கிடுங்க. முடிஞ்சளவு ட்ராவல் பண்ணாதீங்க. முடியாத பட்சத்தில் வந்து காரில் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். இல்லை எங்கள்கிட்ட அவ்வளோ வசதி இல்லை, பைக்கில் தான் போய் ஆகணும், வேறு வழியே இல்லை, ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷனு அப்படின்னா நீங்கள் தாராளமாக போகலாம். சாமி மேலே பாரத்தை போட்டுட்டு போங்க, குலுங்காமல் அழுங்காமல் போயிட்டு வாங்க. ஒரு சைடாக உட்காந்துக்கோங்க, டபுள் சைடு கால் போட்டு உட்கார வேண்டாம், மாடிப்படி ஏறி இறங்க வேண்டாம். இதையும் விட முக்கியமான ஒரு விஷயம் வந்து இன்டர்கோஸில் நீங்கள் இருக்கவே கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 3 மாதம் வரைச்சமாவது நீங்கள் இருக்கக்கூடாது. எதனாலனா உங்கள் பேபி வந்து அந்த முட்டை மாதிரி, முட்டையில் உள்ள இது எப்படி இருக்கும், வெள்ளையும் மஞ்சளும் இருக்குமா, ஸோ வந்து நம்ம அந்த முட்டையை வந்து ஆட்டுறப்ப ரெண்டும் மிக்ஸ் ஆகிடும். ஸோ அதே மாதிரி தான், ஸோ வந்து உங்கள் கரு வந்து களையிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. உங்கள் கரு வந்து ஒரு முட்டைக்குள்ளே இருக்க வெள்ளை மஞ்சள் போல். ஸோ நீங்கள் உங்கள் உடம்பை ஷேக் பண்ணக்கூடாது, அதனால தான் உங்களை இன்டர்கோஸ்லேயும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். அட் தி சேம் டைம் மாடிப்படி எறியக்கூடாது, ரொம்ப வேலை செய்யக்கூடாது, ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது, ட்ராவல் பண்ணக்கூடாது, இது எல்லாமே வந்து இதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இந்தந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி உங்கள் பேபியை சேவ் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.